சீரியல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. பாருங்க, இது சிங்கப்பூர் கத்திங்க, நீங்க தான் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். டேய் சின்னராசே, இந்த அந்த காபி குடிச்சிட்டு அப்புறமா வேலைய பாரு. சரிங்க. தேங்காய் எல்லாம் உரிச்சு போட்டாச்சா? போட்டாச்சுங்க. காலையில தானே? ஆமாங்க. இந்தாங்கம்மா. டேய் ராயப்பா, அத்தா உனக்கு ஒரு தடவை தனியா சொல்லணுமா? எடுத்துட்டு வாடா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு போன் விட்டு அவுத்த கூடாதா? போன் விட்டாவா? நாக்கத்து கேளு. குத்து குத்துங்க. இதுல யாருக்கு? அண்ணனுக்கு. உங்க அண்ணன் பெரிய கலெக்டரு, அவர் வந்து வாங்க மாட்டாராக்கும். கொண்டே கூட. இந்தாங்க, உங்களால என் கௌரவமே போச்சு. இதுக்கு முன்னால டென்னு கணக்கு வச்சிருந்தாக்கும். இந்தடா பொம்மை பொடி. யாருங்க நாக்கிற? நீங்க வெள்ளி டம்ளர்ல காபி குடிக்கிறீங்க, எங்களுக்கு காலாகாலமா இந்த கொட்டாங்குச்சியில தான் ஊத்தணுமா? எங்களுக்கு ஏதாவது ஒரு சில்வர் டம்ளர், ஒரு பித்தளை டம்ளர், அட்லீஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் டம்ளர்லயாவது நீங்க கொடுக்கப்படாதா? கொடுக்கலாம்டா. அப்புறம் உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நீ சரச்ச சரப்புக்கு கொட்டாங்கச்சே போதும். குடி. ஓ, தெரியல வேற குறையா? சரிடா குடி. டேய், காபி குடிக்கிறத விட்டுட்டு என்னடா யோசனை? நாக்கிரம்மா, கோவில் பூசாரி தலையில கைய வச்சு நாங்க கட்டிங் பண்றோம். ஆனா நாங்க கோயிலுக்கு போனா வெளியில நின்னு சாமி கும்பிட வேண்டியது இருக்குது. இங்க உங்க வீட்டுக்கு வந்தா கொட்டாங்குச்சியில் நாய்க்கு ஊத்துற மாதிரி காபி ஊத்துறீங்க. அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? ஒண்ணும் பண்ண முடியாது. சாகுற வரைக்கும் இதே கதிதான். டேய், உனக்கு வேண்டாம் அந்த கதி இருக்குடா, எனக்கு என்ன வருது? பாரதேசம் ஓடி போற எங்க அண்ணன் மட்டும் வந்து பத்திரத்துல ஒரு கையெழுத்து போட்டா போதும்டா. தரிசா கிடைக்கிற 40 ஏக்கர் நிலத்துக்கு நான் தான்டா சொந்தக்காரன். அப்புறம் என் லெவலே வேறடா. என்ன லெவலு? டேய் என்னடா? இல்ல, ஒரு சின்ன கற்பனை. 40 ஏக்கர் என் கைக்கு வந்தா எப்படி உட்காரலாம்னு நினைச்சு பார்த்தேன். 10 வருஷமா நீ இதேதான் சொல்லிட்டு இருக்க. நாக்கிரமா, உங்க பேர் என்ன? ரக்கம்மா. நீங்களும் பிறந்ததுல இருந்து இதேதான் சொல்லிட்டு இருக்கீங்க, நானும் அப்படியேதான் சொல்லிட்டு இருப்பேன். டேய் வாடா போலாம். என்னடா வேலை எல்லாம் முடிச்சிட்டியா? என்னது கொளுத்து வேறையா? செங்கல் சிமெண்ட் வச்சு பூசறதுக்கு கொஞ்சம் முளைச்சிருந்து சிறைச்சாச்சே. வாடா. டேய் டேய், கண்ணாடி இருந்தாடா. கண்ணாடி நீ வாங்கல? நீ கண்ணாடி இத தூக்குறத சாமி, இத கூட்டி வரேன். ஒவ்வொரு இடத்துல கண்ணாடி மிஸ் பண்றான். அன்னைக்கு இப்படி அந்த மாரடாக்கு கூட்டி கொண்டு போனா அந்த ஆள் எடுத்து வச்சு கொடுக்க மாட்டேன்டா. நீங்க நல்லவங்க கொடுத்தீங்க, இதுல உனக்கு யார் செய்யல முடிவெட்டணும்? எம்ஜிஆர் செய்யல உனக்கு. டேய், ஓ மூஞ்சி கொஞ்சம் கண்ணாடியில பாரு, அப்படியே ஜனங்கிட்ட கொஞ்சம் காட்டு. இங்க பாருங்க, இவனுக்கு எம்ஜிஆர் ஸ்டைல்ல முடி வெட்டணுமா? டேய், அந்த ஸ்டைல் உலகத்துல அவர் ஒருத்தருக்கு தான் வரும், வேற யாருக்குமே வராது. அதுக்கு நீ ஆசைப்படாத. வேற யார் ஸ்டைல் வேணும்னு சொல்லு. சத்யராஜ் ஸ்டைலா? எந்திரா. அவர் ஹைட் என்ன தெரியுமா? 6 அடி 2 அங்குலம். ஹைட் 3 அடி. தண்ணி குடுக்கிற தவக்கல மாதிரி இருக்கிற உனக்கு சத்யராஜ் ஸ்டைலா? உன் காசே வேணாம். டேய் தண்ணிக்கு பிடிச்சா என்னது ரஜினி செயலா? கொஞ்சம் திரும்பா. மண்டையில முடியா? இல்ல இல்ல, எப்படா ரஜினி செயல் வெட்டுறது? வெட்டுறதா உனக்கு எழுதி விடுறதா? எதையாவது செய்யுங்க. இந்த பாரு, உன கொலைதான் செய்ய போறேன். உங்களுக்கு யார் ஸ்டைல்? எனக்கு எந்த ஸ்டைல் வேண்டாம், இருக்கிறத நீ வலிச்சு விடியா. அண்ணே லாட்டரி டிக்கெட் பேன போறா. அண்ணே அரியானே 15 லட்சம். ஒன்னு வாங்கண்ணே. பாவம், சொல்லப்பா. ஐயோ, கத்தி படாத இடத்துல பட்டு இருக்கு போகுது. இந்தா காசு கொடு. போடா.
சொல்லியா இருப்பா. வருஷம் பூரா உங்ககிட்ட சேவிங் பண்ணி பண்ணி போதும் போதும் ஆகி போச்சு. வேற உனக்கு என்னதான் பண்ணணுங்கிற? என்ன அர்ஜென்டா முடி விட்டுங்க, போய் லைன்ல உட்காரு. அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைங்க. ஓ உனக்கு முடிவெட்ட நேரம் இல்ல, லைன்ல உட்காரியா? ஒண்ணு செய்யுங்க, நான் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறேன், அதுக்குள்ள வெட்டி வைங்க. எதை? இதத்தான். என்னடா அது தலையை கட்டி தலையா கொடுத்துட்டு போறான்? என்ன நினைச்சுட்டா வர வர பொம்பளைங்க எல்லாம் சவரிய கொடுத்து முடிவெட்ட சொல்லுவாங்க போல் இருக்க. டேய் இத கொண்டு போய் அவன் தலையில கவுத்துட்டு வா, அப்பதான் உங்க சேவிங்க. போடா சொட்டு தலையா, போடா வந்து உட்காரு. என்னடா இது, மனசால கூட்டு வேணா மூங்கி போதார கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இது எப்படி வெட்டுறது? கத்திரியும் சேர்க்க முடியாது, கத்திரியிலையும் வெட்ட முடியாது. வேண்டாம் புண்ணிய அவசரம் வச்சு புடுக்கு. பாவ புண்ணியம் எல்லாம் பாக்காத. ஏப்பா நீ முடி வெட்டி எத்தனை வருஷம் ஆகுது? பிறந்ததுல இருந்தே வெட்டலீங்க, இப்ப மட்டும் எதுக்கு வெட்டுற? நாளைக்கு எனக்கு கல்யாணம். நாளைக்கு உனக்கு கல்யாணமா? அந்த பொண்ணு விலங்கி வீடு விட்டு போயிடு. சரி தலையை கொஞ்சம் காட்டுறா, காட்டுறா. நானும் ஊருக்குள்ள எத்தனையோ மூஞ்சி பாத்திருக்கேன், ஆனா உங்க மூஞ்சி மாதிரி வளவளா முளமுளான்னு இருந்ததே இல்ல. கத்தி வைக்கிறதும் தெரியல, எடுக்கிறது தெரியலீங்கன்னா அவ்வளவு நைஸா இருக்கு. இந்த மாசம் ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா தேவையில்ல. எங்கடா கத்திய வச்சுட்டு கிடக்குற? எங்களுக்கு கிளைமேக்ஸ் இங்கதாங்க. அஞ்சு மரக்கா பத்து மரக்கா அரிசி கேட்டீங்கன்னா பரவாயில்ல, 5000 ரூபாய் கேக்குற அளவுக்கு வந்துட்டியா? விரலுக்கு தகுந்த வீக்க வேண்டு. ஐயோ சாமி நீங்க அப்படி சொல்லக்கூடாதுங்க. உங்களை நம்பி ரெண்டு மாடு வேலை பேசிட்டு அதை வச்சு நான் எப்படியாவது பொழைச்சிக்கல. நீங்க இல்லன்னு மட்டும் சொல்லிக்கலாங்க சாமி. சாமி நான் கால விட மாட்டேன் சாமி, கால விடாம போவேன், கால விட மாட்டேன் சாமி. நான் என்னடா ஆச்சு? ஒண்ணு ஆகல. நம்ம ஊர்ல அரியானா லாட்டரிக்கு 15 லட்சம் வந்துருக்கு. அடிச்சிருக்க ஆளு கால மாத்தி மாத்தி நம்பர் பாக்காதீங்கடா, சோப்பு காயத்துக்குள்ள சரிங்கடா. எது என்ன சிறைங்கடா சுரைங்கடாங்கிற? 5 லட்சாதிபதி என்ன சொன்ன? 5000 ரூபாய் கேட்டதுக்கு பிச்சை காசு அது இதுன்னு என்னென்னமோ சொன்னீங்க. யூ வாண்ட் மணி 1 லாக் 2 லாக், அதுக்கு மேல வேணா 5 மணி தூக்கி போட போய்கிட்டு போறியா? என்ன நான் பேசிட்டு இருக்கேன் நீ பாட்டு உட்கார்ந்து எழுந்துரு. ஏ பொம்மை எழுந்துரு. டேய் என்ன ஸ்டாண்ட் அப் மேன். டேய் சிங்காரம் என்னடா இது, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா உனக்கு? உன் மகன் கிட்டதான் ஜக்கம்மா. ஜக்கம்மாவா? பின்ன உன் பேர் என்ன? பொக்கம்மாவா? ஏண்டா என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டியா நீ? உன் பேர் என்ன? உன் பாட்டி பேரு, பாட்டியோட பாட்டன் பேரு, எல்லார் பேரையும் சொல்லுவேன். எல்லாரும் லைனா வந்து என் முன்னாடி இப்படி கை கட்டி நிக்கணும் ஜக்கம்மா. நான் உன சும்மா விட மாட்டேன். நீ கொஞ்சம் சும்மா இரு. அவனுக்கு பைத்தியம் கிட்ட புடிச்சு போச்சு என்னமோ தெரியல. என்னடா ஆச்சு அவனுக்கு? அவருக்கு லாட்டரி சீட் விழுந்துருக்குங்க. லாட்டரி சீட்டா? ஐ அம் 15 லாக்ஸ் ஓனர். 15 லாக்ஸா? அண்ணே தமிழ்ல சொல்லுங்க அண்ணே. அச்சே தமிழ்ல நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு. 15 லட்சம். 15 லட்சமா இவனுக்கா? ஷட் அப் யுவர் மவுத். ஆற பார்த்து அவனுக்கா இவனுக்காங்கற இவர் அவர்னு சொல்லணும் தெரியுமா உனக்கு? அடேங்கப்பா பென்ஸ் கார் தெரியுமா உனக்கு? 1 கிலோமீட்டர் நேரத்துக்கு இருக்கும், முன்னாடி சக்கரமாட்ட ரவுண்டா இருக்கும். அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற? நீ கட்ட வண்டி கடகரா வண்டிலையும் போனவா? இது கிட்ட நமக்கு என்னடா பேச்சு? வாடா. ஏண்டா ஹரியானா லாட்டரி அடிச்சிருக்க, பணம் வாங்கறதுக்கு ஹரியானாக்கே போகணுமா? நம்ம ஊர் பேங்க்லயே கொடுப்பாங்கண்ணே. அவ்வளவு வசதி பண்றாங்க? அவ்வளவு 500 ரூபாய் தரல. சிங்காரம் அவசரமா உனதான் தேடிட்டு வர்றேன். எதுக்கு? சேவிங் பண்ணதான் சொல்றான். யோ இனிமே யாரும் சேவிங் பண்ண மாட்டாரு. ஏன் சேவிங் பண்ண? சேவிங் பண்ண முடியாதுன்னா என்னடா லொல் பண்ற? போடா அதான் சொல்றாருல்ல போடாங்கிற. என் தலையை இருக்குது
டேய் பாரு இது பொட்டியாண்டா பொட்டி துருக்கி தூர போற என்ன விஷயம் சொல்லுங்க கடவுள் கண்ண துறக்கலடி ஹரியானா லாட்ரி சீட்டு கண்ண திறந்துருச்சு என்ன இந்த 15 லட்சத்தை என்ன பண்ண போறீங்க கேக்குறான் பாரு கேரப்பாய மாதிரி ஒரு கேள்விய 15 லட்சத்துக்கான செலவு இல்ல இந்த ஊர் என்ன விளையாடுங்க என்ன குடிச்சவத்து மாதிரி இருக்கிற வீட்டு இடிச்சு தள்ளிட்டு டாடா பிர்லா ரேஞ்சுக்கு ஒரு பங்களா வீடு பூரா ஏசி கார் ஏசி கக்கூஸ் ஏசி கண்ட இடமெல்லாம் ஏசி எஸ்ஓ ஏசி அதுக்கு மேல டிவி அதுக்கு மேல ஆண்டனா எக்ஸ்ட்ரா 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 அண்ணே அப்படி எனக்கு சிங்கிள் ரூம் பிச்சைக்காரன் நாய் கேக்குது பாரு ஒரு கேள்விய உன் உடம்புக்கு சிங்கிள் ரூம் தாங்கமாடா டபுள் ரூம் எடுத்துக்கடா சரிண்ணே அதுல எனக்கு ஏசியும் உண்டுதானே ரொம்ப வாசிக்காத நீ நானும் ஒரே ஏசியில் இருந்தா அப்புறம் என் ரேஞ்ச் என்ன வேற ரேஞ்ச் என்ன ஏ ரேஞ்ச் என்ன உனக்கா லாட்டரி டிக்கெட் கொடுத்து நீங்க லட்சாதிபதி யாரா லட்சாதிபதி நீங்க தான் ஏய் அந்த லாட்டரி டிக்கெட் எடுத்து வா பேங்க் போன் பண்ணுவாங்க ஐயோ அதை எங்க வச்சேன் ஞாபகம் இல்லங்க ஞாபகம் இல்லையா ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புனு வேர்க்குதே என்ன புடிச்சுக்கடா கை தாங்களா நல்லா ஞாபகம் படுத்தி பாருடி 15 லட்சம் பேங்க்ல 500 ரூபாய் தாளா எண்ணிட்டு இருக்காங்க ஞாபகம் வந்துடுச்சு எங்க வீட்டுக்குள்ள இது கூட இல்லையாடியே தங்கு பொங்கு நாடாத எங்கடி ஞாபகம் வந்துடுச்சு எங்க உங்க சவரப்பட்டி அதே என்று கேக்குறேன் இல்லீங்க பத்திரமா இருக்கட்டும் நான் அதுக்குள்ளதான் சொல்லி வச்சேன் என்னது அதுக்குள்ளதான் சொல்லி வச்சியா ஆமாங்க அது எங்கங்க எங்கங்க அந்த பொட்டி ஐயோ நான் எவ்வளவோ சொன்னேன்டி அடச்சே கொண்டாங்க அது சனி எதுக்குன்னு ஆத்துக்குள்ள போட்டி புடி போட்டாடி இது பாய்யோ என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க எனக்கு வாட்ச பொண்டாடி இப்படி வாட்ச தம்பி அப்படி எவனாவதுக்கு சவரம் பண்ணியாவது பொழைச்சுக்கலாம்னா ஒரு பொண்ண கட்டி வாங்க கூட என்கிட்ட காசு இல்லையே அடவா ஐயோ 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 போய் நம்ம பொம்மை நாய்க்கு சொன்னா எனக்கு கிடைக்கிற வெகுமதியே வேற வைக்கிற வெட்டு வச்சிடுறேன் என்னடா நேரம் கட்ட நேரத்துல வந்து கதவை தட்டுற மனச திடப்படுத்திக்கிட்டு பேசாம என் கூட வாங்க எங்கடா நாய்க்கரையா மாங்காய் மரத்துல தேங்காயும் பனை மரத்துல பலாப்பழம் தொங்குதுன்னா நீங்க நம்புவீங்களா அது எப்படா நம்ப முடியும் அதை விட அதிசயமா ஒண்ணு நடந்திருக்கு நான் வாயில சொன்னா நம்ப மாட்டீங்க வாங்க நேரடியா போய் கட்டுறேன் வாங்க வாங்கல இல்ல ஏமா அந்த டார்ச் லைட் எடுத்துருவா நீ கூப்பிடு அங்கதான் அட இருங்க இது உங்க பொண்ணு வெள்ளையமா தானே அதுல என்னடா சந்தேகம் அங்கதான் சந்தேகமா இருக்கு உங்களுக்கு ஒரு பொண்ணா ரெண்டு பொண்ணா ஒரு பொண்ணு தாண்டா அப்படின்னா ஒரு பொண்ணாட்டியா ரெண்டு பொண்ணாட்டியா நடுச்சாமத்துல தூங்கிட்டு இருக்க தட்டி எழுப்பி பண மரம் மாமரம் சொல்லிட்டு ஒரு பொண்டாட்டியா ரெண்டு பொண்டாட்டியா கேக்குற தரத்துல வெட்டி போடு போடாங்கிறது அங்க பார்த்தது இங்க ஏப்பா ராமசாமி யாருங்க நீங்க என் பேரை கரெக்டா சொல்லி கூப்பிடுங்க எனக்கு எல்லாரும் பேரும் தெரியும் ஒரு பீடி இருந்தா கூட தாங்க ஐயா பத்தவையாப்பா என்ன
என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருக்கு. ஆயப்பா ஆயப்பா, யாரு என் நேரத்துல? கொஞ்சம் பாரப்பா. என்ன என் நேரில் இங்க உட்கார்ந்துருக்க? ஆமா, எங்க போயிட்டு வர? படத்துக்கு போயிட்டு வர. என்ன படம்? பேய் வீடு. நல்லா இருந்ததா? எங்கப்பா ஒரே திகிலா இருந்துச்சு. எங்க சவரப்பட்டிய காணும்? சவரப்பட்டிய நேரில் எவனாவது கொண்டாடுவானா? எனக்கு இப்ப சேவ் பண்ணுமையா? பேய் வீடு கால பண்ணிக்க. காலையில் எனக்கு பர்த்டே, அதனால இப்பவே பண்ணி ஆகணும். காசு எவ்வளவு வேணாலும் வாங்கிக்க. காசு எவ்வளவு வேணாலும் குடுப்பியா? 100 ரூபா கொடுக்குறியா? தாராளமா வாங்கிக்க. அப்படினா இங்கே இரு, நான் வந்துடுறேன். சீக்கிரம் ஆளு போயிட போறான். நல்லா தூங்கிட்டு இருந்தவன இந்த நேரத்துல எதுக்கு இங்க கூட்டிட்டு வர? என்ன 100 ரூபா கிடைக்குதுல்ல? ஆமாமா, நம்ம ஊர்ல எவன் சேவிங்க 100 ரூபா கொடுத்தா? வா வா வாங்க. இந்த மாதிரி அவஸ்தை யாருக்குமே வராது. இவர்தான் இவன் மனசுலடா பொதகுடியில இருந்து எந்திரிச்சு வந்த மாதிரி உட்கார்ந்துருக்கான். குளிச்சானா குளிக்கலையா? குளிச்சா 20 வருஷம் ஆயிருக்கு போல இருக்க. அவன் குளிச்சா என்ன குளிக்காட்டே? முதல் சோப்பு போட்டு சேவிங் பண்ணுங்கண்ணே. நமக்கு தேவை பணம் தான். ஏப்பா, நீ எந்த ஊரு உன்ன நான் பார்த்ததே இல்லையே. இந்த ஊரு தான். இந்த ஊர்னா எனக்கு தெரியாம நீ எப்படி பார்ப்ப? நான் போய் 15 வருஷம் ஆச்சுல. ஆமா, வேலை வெட்டின்னு வெளியூர் போயிருப்ப. ஏன்பா இந்த சுடுகாட்டுல உட்காந்துட்டு ஏன் சேவிங் பண்ற? ஊருக்குள்ள வந்திருந்தீங்கன்னா நல்லா சிங்கப்பூர் கத்தி போட்டு சுகமா பண்ணி விட்டுருப்பல்ல. ஊருக்குள்ள எல்லாம் நான் வரக்கூடாதுங்க, மத்தவங்களுக்கு தொந்தரவா இருக்கும்ல. நீ வர்றதுல மத்தவங்களுக்கு என்னப்பா தொந்தரவு? நான் செத்து 15 வருஷம் ஆச்சுல. இது நீ செத்து 15 வருஷம் ஆகுதா? இந்த கதை தானே வேண்டாங்கிறது. இதையெல்லாம் சுடுகாட்டுல உட்காந்து நீ சொன்னா நான் பயந்துருவேன் நினைக்கிறியா? பேய்க்கும் மனுஷனுக்கு எனக்கு வித்தியாசம் தெரியாது. நான் எத்தனை பேருக்கு சேவை பண்ணி விட்டுருக்கேன். நல்லா காட்டு மூஞ்சியா. என்னப்பா அது மூஞ்சி? மண்டை ஓடாட்டு வச்சிருக்க, கத்திய வச்சா மழை மழைன்னு வர வேண்டாமா? என்ன இது உங்க சர்வீஸுக்கு நேரம் 3 மூஞ்சி முடிச்சிருப்பீங்க? இது எலி மாதிரியே மூஞ்சி இருக்கு, இதுக்கு இவ்வளவு நேரமா? சீக்கிரம் வலிச்சு போட்டு வாங்க. என்ன இது? வாழ்க்கையில உனக்காண்ட எவனுக்குமே நான் சேவிங் பண்ணி விட்டதில்ல. ஆமா, இல்லையா? காசு கொடுத்து போயா? குழிக்குள்ள வா தரேன். குழிக்குள் நான் எதுக்கு வரணும்? அங்கதான் வச்சிருக்க. உடியா அங்க. என்ன ஒரு மாதிரி சோமா உட்காந்துருங்க? சாமியாரா போன எங்க அண்ணன் ராத்திரி கனவுல வந்தாண்டா. அவ மட்டும் திரும்பி வந்து ஒரு பத்திரத்துல கையெழுத்து போட்டான்னா இந்த தரசா கிடக்குற 40 ஏக்கர் நிலத்துக்கு நான் தாண்டா சொந்தக்காரன். அப்புறம் இந்த கத்தி கல்லும் பொட்டியும் வச்சிட்டு இருப்பனா தூக்கி விட்டறிஞ்சிட்டு பண்ணையா ரேஞ்சுக்கு வந்துருண்டா. அவன் எப்ப வரப்போறானோ கையெழுத்து போட போறானோ. நம்ம அண்ணன் பேர் என்ன? ஏன் சொன்னா கண்டுபிடிச்சிட போறாரு. ஒரு நாளைக்கு கொண்டாது நிப்பாட்டானா இல்லன்னு பாருங்க. போட புண்ணாக்கு, அவன தேடி சுத்தாத ஊர் இல்ல, தேடாத நாடு இல்ல, அவன் கிடைக்க மாட்டான்டா. சரி, அண்ணன் பேர் என்ன? அருணாச்சலம். அருணாச்சலம். ஏய் சம்சாரம், என்னங்க சும்மா கட்டிட்டே இருக்கீங்க? சொல்லுங்க. ஏய் இந்த பெரிச்சாலி கீழ போடுறீ. ஏங்க என்ன என் தம்பி கேலி செஞ்சிட்டே இருக்கீங்க? இவன் உங்களுக்கு மச்சன? யாரு? ஐயோ, இந்த காமால எனக்கு மச்சன்னா? மச்சன்னா ஒரு ஹைட் ஒரு வெயிட் வேணும்டே. இந்தா இத புடிச்சுக்க. காணாம போன எங்க அண்ணன் ஞாபகம் வந்துருச்சு. என்னால தாங்கி முடியல, நான் போய் 2 கிளாஸ் நாட்டு சருக்கு போட்டு வந்துடுறேன். என்ன பண்ற? வீட்டுக்கு பின்னால சுத்த வெடக்கோழி, அது ரெண்டையும் அடிச்சு உன்னை குழம்பு வச்சிரு, உன்னை பொன் வறுவல பெரட்னாப்புல வச்சிரு. அது கொஞ்சம் உணர்த்தியா இருக்கு, நான் போய் போட்டு வந்துடுறேன். இந்த பாரு, கோழிக்கு பதில இவன் அடிச்சு போட்டுறாத, இத நாய் கூட திங்க. சாமியார் போன நம்ம அண்ணன் அருணாச்சலம் தானே? ஆமாண்டா. இவருக்கு வேற வேலையே இல்ல. அருணாச்சலம். கங்கா தீர்த்தம் சாப்பிடு. வா மகனே. வர்ற அப்பனே. கங்கா தீர்த்தம் சாப்பிடு. கொடுங்க சாமி. இது கங்கா தீர்த்தமாடா? எங்க ஊர் ஏறி தண்டி. யார ஏமாத்து பாக்குற? யாரா நீ? நான் சாமியார். என்னடா டிரஸ் இது? எங்கள் உடையே இதுதான். ஓ, நீங்களே முடிவு பண்ணிக்கிறதா? நீங்க என்ன மிலிட்டரியா நேவியா? அவங்களுக்கு தான் ஒரு யூனிஃபார்ம். உங்க யூனிஃபார்ம் நீங்களே பிக்ஸ் பண்ணிக்கிறீங்களா? எந்தர்ரா என்னையா ஏசுகிறாய்? நான் முற்றும் துறந்த முனிவர். முற்றுமா? ஆம். எதுடா நீ? என்னடா தாடி இது? டேய் இது என்னடா, அது போலி வேஷம்.
இந்த தாடி மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள போனாதான் பொம்பளைங்க சாப்பாடு போடுறாங்க. அது வேற ஊர் பொம்பளைங்க, எங்க ஊர் பொம்பளைங்களை ஏமாத்த முடியாது. புறா தாடியா எடுறா இத, டேய் எடுறா. இங்க இந்த ஊர் எல்லையிலே ஒண்ணு நான் பாக்கல, இடத்துலயும் வாழ விட மாட்டேன்றானுங்க. பாரதேஷ் பையன், ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம். நம்ம காணா போன அருணாச்சல் அண்ணே இவரா தான் இருக்குமோ, எதுக்கு விசாரிப்போம். சாமி, என் தவத்தை கலைத்தது யார்? உங்களை மாதிரி மனுஷன் சாமி. என்ன வேண்டும் சாமிக்கு? எந்த ஊரு? யாதும் ஊரே யாவரும் கேளி. அடடா என்ன தத்துவம்! சாமி பேர் என்ன? சிவனின் மறுபெயர். சிவனின் மறுபெயர், அப்ப அருணாச்சலமா? அப்படியும் வைத்துக் கொள்ளலாம். அப்ப நீங்களே தான். விடு, என்ன வேண்டும்? என்ன வேண்டுமா? என்னை நன்றாக பாருங்கள். நீங்க சின்ன வயசுல கோவிச்சுட்டு போகும்போது நான் தும்மா துண்டிருப்பேனே, யாவும் இருக்கா? நீங்க போனதுல இருந்து நம்ம நடுவுல அண்ணே எவ்வளவு வருத்தமா இருக்க தெரியுமா? 40 ஏக்கர் வேற வேஸ்டா போகுது. வாங்க அண்ணே. எனக்கு அண்ணனும் இல்லை, தம்பியும் இல்லை, 40 ஏக்கராவும் இல்லை. ஏன் இப்படி உளறுகிறாய்? வாங்கண்ணே. நான் முற்றும் திறந்த முனிவர். அப்புறம் முடிக்கலாம். வாங்கண்ணே. வரமாட்டேன். வாங்கண்ணே. வரமாட்டேன். ஐயோ, ஆஹா, என் வாழ்நாளில் இப்படி ஒரு மாபெரும் விருந்தை நான் பார்த்ததே இல்லை. சாப்பிடும் போது என்ன தடங்கள்? இந்த பத்திரத்துல ஒரு சின்ன கையெழுத்து போட்டு அப்புறம் சாப்பிடுங்க. இந்த ஆண்டியிடம் கையெழுத்து வாங்கி என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்க ஆண்டியா அருணாச்சலம் எங்களுக்கு தானே தெரியும். தங்கள் சித்தம் என் பாக்கியம். எங்கு தீட்ட வேண்டும்? கீழே தீட்டுங்கள். ஆ, கீழே அப்படி போடுங்க, போடுங்க. இப்ப சாப்பிடுங்க. இந்தாங்க மீன் பிடிங்க. இந்தாங்க முட்டை சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. அண்ணி வாங்க. எப்போ சீக்கிரமா வந்துருவாரு? இன்னைக்கு என்ன இவ்வளவு நேரம் ஆயும் காணுமே? அண்ணி, அண்ணன் மட்டும் இந்த பத்திரத்தை பார்த்தாரு, நம்மளை அப்படி பாராட்டுவாரு. ஆமா, அந்த குயில் யார் வீட்டு சொந்த மயில், ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறோம். என்னடா சந்தோஷமான செய்தி சொல்ல போறனே? நம்ம அண்ணன் கண்டுபிடிச்சிட்டோமே. பூண்ணாக்கு எங்க அண்ணனே இவன் கண்டுபிடிச்சாங்க. பத்திரத்துல கையெழுத்து வாங்கி நிஜமாலுமே எங்க அண்ணனை கண்டுபிடிச்சியாடா? எங்க அண்ணனுக்கு இல்லாத மாதிரி இந்த மாதிரி எதுக்குடா? எங்க என் உடன் பிறப்பு? எங்க எங்க அண்ணன்? ஐயோ, காலையில எங்க அண்ணனு? அண்ணா, 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 என் உடன் பிறப்பு, என் ரத்தத்தை ரத்தத்தை காட்டுங்கடா எங்க அண்ணன். ஏய் வாடா. ஏண்டா படுவா ராஸ்கோல்? நீயாடா எங்க அண்ணன். ஒரு வெட்டு வெட்டி நீ வெட்டு தப்பு இல்லடா, வீட்டுக்காரன் தான். எனக்கு நீ ரெண்டு எலும்பாது வச்சுக்கலாம். என்னடா இது, சுத்தமா நாக்க போட்டு இந்த நக்கு நக்கி இருக்க? நீ விளக்குவியாடா படங்க. இவன் எங்க அண்ணனடா, இங்க பாடுறா, இங்க பாடுறா. நீங்க ரெண்டு பேரும் இந்த ஊர் எல்லையிலே ஏறக்கூடாது. ஓடுங்கடா, ஓடுங்கடா. வெத்தலை பாக்கு நீ மடிச்சு கொடுத்தியா? சோறு அவனுக்கு ஊட்டி விட்டியா? மடியா நீ படுக்க வச்சியா? நீ அடியாய் சிக்கிறேன்.